சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறையில் அதிகாரிகளும் ஆளுநர்களும் சேர்ந்து சுமார் 3500 பேர் இருக்கிறார்கள். இந்த சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை இரண்டு பிரிவு, ஒன்று புலனாய்வு பிரிவு, வாகன விபத்து வழக்குகளை பதிவு செய்து புலனாய்வு செய்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய புலனாய்வு பிரிவு, மற்றொன்று போக்குவரத்து அமலாக்கத்துறை, அதாவது சாலைகளில் போக்குவரத்து விதிகளை மீறும் வாகன ஓட்டிகளை கண்டறிந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கும் போக்குவரத்து அமலாக்க பிரிவு. இந்த இரண்டு பிரிவையும் உள்ளடக்கி பார்த்தால் இதில் இருக்கக்கூடிய அதிகாரிகளின் எண்ணிக்கை, அதிகாரிகள் என்றால் காவல்துறை உதவி ஆணையாளர்கள், ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், இவர்களது எண்ணிக்கை 355. போக்குவரத்து அமலாக்கத்துறையில் மட்டும், அதாவது டிராபிக் என்போர்ஸ்மெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய போக்குவரத்து அமலாக்கத்துறையில் மட்டும் 230 அதிகாரிகள், வெறும் 230 அதிகாரிகள் தான் சென்னை மாநகர போக்குவரத்து அமலாக்கத்துறையில், சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 237. இந்த அதிகாரிகள் 237 அதிகாரிகள் மட்டும்தான் மோட்டார் வாகன சட்டப்படி வழக்குகளை பதிவு செய்ய முடியும். மற்ற காவல்துறை ஆளுநர்கள், அதாவது சிறப்பு உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் எந்த ஒரு வழக்கையும் பதிவு செய்ய முடியாது. அவர்களது பணி போக்குவரத்தை சீர் செய்வது, ஒழுங்குபடுத்துவது மட்டும்தான். மற்றபடி இந்த அதிகாரிகளுக்கு அவர்கள் உதவி செய்யலாம். இந்த 237 அதிகாரிகள் சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறையில் கடந்த வருடம் 2018 இவர்கள் பதிவு செய்த வழக்கு 24.5 லட்சம் வழக்கு, அதாவது 24.5 லட்சம் வழக்கு இந்த 237 அதிகாரிகள் பதிவு செய்தது. ஒவ்வொரு அதிகாரியும் சராசரியாக 10,000-12,000 வழக்குகள் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த புள்ளி விவரங்களை எதுக்கு சொல்கிறேன் என்றால், காவல்துறையை குறை சொல்வது மிகவும் எளிது. இந்த 12,000 வழக்கையும் போக்குவரத்து அமலாக்கத்துறை அதிகாரி எப்படி பதிவு செய்தார்? இது போன்ற ஒரு ஏர் கண்டிஷன் செய்யப்பட்ட அறையில் உட்கார்ந்தோ, ஏர் கண்டிஷன் செய்யப்பட்ட வாகனங்களில் பயணித்து பதிவு செய்வதில்லை. நடு ரோட்டில் வெயில் என்றாலும் சரி, மழை என்றாலும் சரி, நடு ரோட்டில் நின்று அங்கு வாகன விதிகளை மீறுபவர்களை நிறுத்தி அவர்களிடம் எடுத்துக் கூறி இந்த வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு அதிகாரியும் 12,000 வழக்குகள் பதிவு செய்திருக்கிறார் என்றால் எத்தனை விதிகளை மீறுபவர்கள் நிறுத்தியிருக்க முடியும்? குறைந்தது 5 மடங்கு வைத்துக் கொண்டார் என்றால் 60,000 பேரையாவது நிறுத்தியிருக்கணும். ஒவ்வொரு அதிகாரியும், இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரியும் ஒரு வருடத்தில் குறைந்தது 50,000-60,000 பேரை நிறுத்தி சாலைகளில் அவர்களை பரிசோதனை செய்து அதில் விதிகளை மீறுபவர்களிடம் வழக்குகளை பதிவு செய்ய வேண்டும். எதற்கு சொல்கிறேன், அவ்வளவு கடுமையான பணி, மற்றவர்களோடு ஒப்பிட முடியாத அளவுக்கு மிகவும் கடுமையான பணி போக்குவரத்து காவல்துறையில் அமலாக்க பணி. இந்த பணியின் சிரமத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாரும். குறை சொல்வது எளிது, அவ்வாறு குறை சொல்லும் பொழுது இவ்வளவு கடுமையான பணி புரியக்கூடிய அதிகாரிகளும் சரி ஆளுநர்களும் மன தளர்ச்சி அடைகிறார்கள். உயர் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், உயர் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இதனையெல்லாம் ஆராயாமல் மிக எளிதாக காவல்துறையில் போக்குவரத்தில் சரியாக வேலை செய்வதில்லை என்று சொல்வது அவ்வளவு சரியானதல்ல. இந்த நிகழ்வின் மூலம் நான் சொல்லிக் கொள்வது, நீங்கள் காவல்துறையின் பணியை மெச்சவில்லை என்றால் கூட பரவாயில்லை, அவர்களை குறை சொல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு ஊக்கமாக இருக்கும். இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் சரி ஆளுநர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, மற்றவர்கள் எப்படியோ காவல்துறை உயர் அதிகாரிகளாக நாங்கள் உங்கள் பணிகளை புரிந்து வைத்திருக்கிறோம், நீங்கள் படும் கஷ்டங்களை உணர்ந்திருக்கிறோம், உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று கூறிக்கொள்கிறேன். நமது காவல் ஆணையரும் உங்களது சிறப்பான பணிகளை அவரே தனிப்பட்ட முறையில் உங்களை அழைத்து வெகுமதி அளித்து பாராட்டி வருகிறார். அது உங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக, அதனால் மேலும் உங்கள் பணி தொடர வேண்டும், சிறப்பாக செய்ய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். தற்பொழுது இந்த நிகழ்விற்கு வருவோம். இப்பொழுது இரண்டு நிகழ்வு இங்கு, ஒன்று 352 புதிய ஈச்சலான் மிஷின்களை நாம் இந்த அதிகாரிகளுக்கு வழங்குகிறோம். அதே போல் ஒரு செயலியை அறிமுகப்படுத்துகிறோம், சிட்டிசன் செயலி, அதனுடைய பயனையை போல் சொல்வேன். 2011
இந்த ஈச்சலான் மிஷின் சிஸ்டம் சென்னை பெருநகர காவல்துறையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸ்பாட் பெயின் சிஸ்டத்திற்காக உதவி செய்வதற்கு ஈச்சலான் மிஷின்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது 2011. காலப்போக்கில் நிறைய மிஷின்கள் பழையதாகிவிட்டது, டெக்னாலஜிக்களும் மாறிவிட்டன. இப்பொழுது இருக்கக்கூடிய டெக்னாலஜிகளில் மிகவும் உயர்ந்த தொழில்நுட்ப கூறுகளோடு இந்த 352 ஈச்சலான் மிஷின்கள் வந்திருக்கிறது. எல்லா இதுவரைக்கும் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளிடம் இருக்கக்கூடிய அத்தனை பழைய ஈச்சலான் மிஷின்களையும் வாங்கிவிட்டு இந்த புதிய மிஷின்களை பொருத்து கொடுக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னவென்றால், இந்த மிஷின்கள் இந்த 352 மிஷின்களும் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்டோடு இணைக்கப்பட்டுவிட்டது ஆன்லைன் டைரக்டா. இப்பொழுது ஒருத்தர் ஒரு வாகனம் ஓட்டி ஒரு விதியை மீறும் பொழுது அந்த எண்ணை போட்டால் இந்த ஈச்சலான் மிஷின்களில் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்துடும். போலியாக எந்த ஒரு இவர் ஒரு டாக்குமெண்டை கொடுத்தாலும் உடனடியாக அதை கண்டறிந்து விடலாம். அதே போல் போட்டோவோடு வந்துடும். அதே இவர் மீது ஒரு வாகன விதியை மீறுவதற்காக நம்ம ஒரு வழக்கை பதிவு செய்து விட்டால் அந்த வாகன ஓட்டி அதற்கு அப்புறம் அந்த ஃபைன் அமௌண்ட்டை செலுத்தாமல் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு வழக்கு ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டுக்காகவோ நேம் டிரான்ஸ்ஃபருக்காக போனால் அதை செயல்படுத்த முடியாது. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஃபைன் அமௌண்ட்டை செலுத்தி இதை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம்தான் அந்த இதை வந்து அவங்க செய்ய முடியும். இது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம். இது வந்து தமிழ்நாடுக்கு மட்டுமல்ல, இது அனைத்து இந்திய அளவில் இணைக்கப்பட்டுள்ளது. நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் எனக்கூடிய NICயோட சாஃப்ட்வேர் இது. ஒரு பஞ்சாபிலிருந்து வரக்கூடிய ஒரு வாகனம் ஓட்டி இங்கே ஒரு தவறை செய்து நாம் அவருக்கு ஃபைன் போட்டு அவர் கட்டாமல் சென்று விட்டால் பஞ்சாபில் சென்று அவருடைய வாகன பெர்மிட்டை அவர் ரினியூ செய்ய முடியாது. அந்த அளவுக்கு இது ஒரு அட்வான்ஸ் சிஸ்டம். அதே மாதிரி அடுத்தது, இப்பொழுது நாம் அவர் ஒரு தவறை செய்கிறார் வாகன ஓட்டி, மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் படி சில தவறுகளுக்கு நாம் டிரைவிங் லைசன்ஸ் கேன்சலேஷன் அனுப்புகிறோம். அதாவது ட்ரக் அண்ட் டிரைவிங், சிக்னல் வயலேஷன், ஓவர்லோடிங் ஆஃப் கமர்ஷியல் வெஹிக்கிள், கமர்ஷியல் வெஹிக்கிளில் பயனீரை ஏற்றி செல்வது, செல்போன் டிரைவிங், இது போன்ற வாகன விதிகளை மீறும் பொழுது அவர்களுக்கு நாம் அவர்களுடைய லைசன்ஸை கேன்சல் செய்ய டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு தற்பொழுது எழுதி கொண்டிருக்கிறோம். இந்த ஈச்சலான் மிஷின்களை அறிமுகப்படுத்திய பிறகு அது போன்று எழுத வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காக அந்த வாகன விதியை மீறுபவர்களுக்கு லைசன்ஸ் கேன்சலேஷனுக்கு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது சென்றுவிடும். அதனால் இந்த நடைமுறையும் மிகவும் எளிதான நடைமுறை. தற்பொழுது இந்த சீட் பெல்ட் அணியவில்லை, ஹெல்மெட் அணியவில்லை என்றால் லைசன்ஸை கேன்சல் செய்யலாமா என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. அது ஒரு முடிவிற்கு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஈச்சலான் மிஷின்கள் வழியாக அதையும் செய்து விடுவோம் என்று இதன் மூலம் கொள்கிறேன். இதை பொறுத்த வரைக்கும் மிக ஒரு சிறந்த திட்டம். இது ஆரம்பத்தில் இந்த ஒரு 3-4 ஃபீச்சர்ஸோடு இருக்குது. எதிர்காலத்தில் இதுவும் இன்னும் மேலும் நவீனப்படுத்தப்படும், மேம்படுத்தப்படும். இதை வந்து ஒரு நல்ல விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். தொழில்நுட்பம் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டையும் கொஞ்சம் எளிதாக்கிறோம். அதே மாதிரி அந்த கம்ப்ளைண்ட்ஸ் இனிமேல் வந்து இவ்வளோ இதாக இருக்குது, அந்த வண்டியை விற்கிறக்கே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும், அந்த நேரத்தில் அலைஞ்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இது இது இருந்தாலே இது ப்ரீஎம்டிவாக யாரும் வந்து இதை செய்யறதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருக்கு நிறையா வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இன்று ஒரு செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் வந்து இது வந்து எம்பவரிங் த சிட்டிசன்ஸ் டு ரிப்போர்ட். இப்போ நிறையா பேர் நம்ம பார்ப்போம், என்ன இப்படி இருக்காங்க, 3 பேர் போகிறாங்களே, ஹெல்மெட் இல்லாமல் போகிறாங்களே, இல்லை ரொம்ப வேகமாக ரேஷ் டிரைவிங் பண்ணுறாங்களே அப்படின்னு நமக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும். ஸோ இது ஒவ்வொரு குடிமகனுக்கும் எம்பவரிங் த சிட்டிசன்ஸ் டு ரிப்போர்ட் சச் வயலேஷன்ஸ் த்ரூ திஸ் ஆப். அதை வந்து ஒரு நல்ல முறையில் அவங்க பயன்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு இந்த செயலியும் மிக சிறப்பாக இருக்கும். இதுவும் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சில ஃபீச்சர்ஸோடு இருக்குது. இது இன்னும் அதிகம் இந்த ஃபீச்சர்ஸ் அதிகமாகவும் மேம்படுத்தவும் முடியும். இதில் வந்து என்னென்னா ஒரு டிரான்ஸ்பரன்சி. இதை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் இப்போ நீங்கள் வந்து காவல்துறையில் ஒருத்தர் அந்த இதை மீறுறாங்கனாலும் நீங்கள் இதை இப்போ எடுத்து அனுப்பலாம். வேறு யார் எந்த இதில் இருக்கிறவங்கள மீறுறாங்கனாலும் நீங்கள் அதை இதை எடுத்து அனுப்பலாம். ஸோ பொதுமக்களும் அதை
ஒரு எம்பவரிங் த சிட்டிசன்ஸ் தான். ஆனால் ஒரே ஒரு இது என்னன்னா, ஹெல்மெட் இல்லாமல் போற ஒருத்தர் இன்னொருத்தர் ஹெல்மெட் இல்லாமல் போறாரு அப்படின்னு எடுத்து அனுப்பக்கூடாது. இல்லை, இந்த அனுப்புற ஆள் வந்து அவங்க முதல்ல ஃபாலோ பண்றாங்களான்னு பார்த்துக்கணும். நீங்க சரியா இல்லாதப்ப நீங்க வந்து இன்னொருத்தரை பத்தி குறை சொல்றதுக்கு இதெல்லாம் இது ஒரு இதை தவறாக பயன்படுத்தக்கூடாது. எல்லாரும் காவல்துறையிலையும் சரி பொதுமக்களும் சரி, இது வந்து ஒரு பொது நல்ல இந்த டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது வந்து சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயமா நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதை நல்ல முறையில் இதை பயன்படுத்தணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் பயன்படுத்த வேண்டும். இதில் வந்து இதில் என்ன ஆக்ஷன் எடுத்தோம், கண்டிப்பாக நீங்கள் ஒரு சிட்டிசன் வந்து இதை அவங்க வயலேஷனை அதை கேப்சர் பண்ணி அனுப்பிச்சாங்கன்னா அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அவங்க அதே மாதிரி உங்கள் பகுதியில் இருக்கிற இந்த போக்குவரத்து சம்மந்தப்பட்ட எந்த ஒரு புகாராக இருந்தாலும் நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் லெட்டர் எழுதுறதன் மூலமாக மெசேஜ் அனுப்புறதை விட இந்த ஒரு வீடியோவை அனுப்பிச்சு விட்டிங்கன்னா நமக்கும் அது ஒரு தெளிவு இருக்கும். என்ன மாதிரியான பிரச்சனையை உடனடியாக ஒருத்தர் போய் அதுக்கான ரெஸ்பான்ஸும் கொடுக்குற மாதிரியான ஒரு திட்டமாக இது அமைஞ்சிருக்கு. இந்த வகையில் தொடர்ந்து இந்த நவீன தொழில்நுட்பத்தை நாங்கள் மேம்படுத்தி கொண்டே இருப்போம். மக்களுக்கான இந்த ஒரு சேவையை நாங்கள் அதிகப்படுத்தி கொண்டே இருப்போம். இதில் ரெண்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செயலியை புகார்களே வராத அளவுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும். அதே மாதிரி இந்த ஈச்சலான் மிஷினை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபைன் கட்டுறதை எளிதாக்கியிருக்கோம். ஆனால் அது முக்கியம் இல்லை, ஃபைனே கட்டக்கூடாத ஒரு சூழ்நிலை வரணும். எல்லாரும் வந்து ஒரு நல்ல வகையில் நம்ம சாலை விதிகளை மதித்து செய்யணும். இந்த இதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிக அதிக அளவில் இறப்புகள் ஏற்படுவது அப்படிங்கிறது வந்து சாலை விபத்துகளில் தான். அந்த நிலைமை மாறணும். அதுக்கு ஒரே ஒரு வழி, நம்ம எல்லாரும் குடிமக்களாகிய நாம் அனைவரும் ஒரு சாலை விதிகளை மதித்து நல்லபடியாக அதை செயல்படுத்த உதவி செய்ய வேண்டும். அது ஒன்று தான். இப்போ மக்கள் தொகை பெருகிட்டு இருக்கிற நேரத்தில், வாகனங்கள் பயன்பாடு அதிகப்பட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்த ஒரு ஒழுங்கு என்பது மட்டும்தான் இதை நல்ல முறையில் கொண்டு போக வகை செய்யும். பெருநகர சென்னை போக்குவரத்து காவல்துறையில் கேஷ்லெஸ் பேமெண்ட் அப்படிங்கிறத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அது பண்ணி முடிச்சதுமே கரெக்டாக ஒன் இயர் முடிஞ்சுது. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம். அதை பண்ணி முடிச்சு எப்படி கொஞ்சம் ஒரு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, முடிச்சு அடுத்த நாள் கமிஷனர் கேட்டாங்க அடுத்து என்ன அது. அந்த அடுத்து என்ன அப்படிங்கிற கேள்விக்கான விடை தான் இந்த ஒரு வருடமாக அனைத்து டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் இருக்கிற எல்லாரோட ஒத்துழைப்பில் இன்னைக்கு இந்த புது ஈச்சலான் மிஷின்ஸ் லான்ச் ஆஸ் வெல் அஸ் இந்த ஆப். சென்னை பெருநகர காவல் ஆணையர்களின் அனைத்து திட்டங்களும் பொதுமக்கள் காவல்துறையை ஒரு ஈஸியாக அணுகுவதற்கான ஒரு முயற்சிகள், அது கேஷ்லெஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், தேர்ட் ஐ மூமெண்ட்டாக இருக்கட்டும், கான்டாக்ட்லெஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட், இன்னைக்கு இந்த புது ஆப். சமீப காலமாக நிறைய ஊடகங்களை நம்ம படிச்சிருப்போம், டோன்ட் ஜம்ப் எ டிராஃபிக் சிக்னல், டோன்ட் வயலேட் எ டிராஃபிக் லா பிகாஸ் தேர் இஸ் நோ காப், ஒரு காவலர் அங்கே இல்லை என்பதால் நீங்கள் வந்து காவல் விதிகளை மீற வேண்டாம், இவர் வாட்ச் பை தேர்ட் ஐ அப்படின்னு. அது ஒரு கண்ணு மட்டும் இல்லை, இன்றைக்கி வி ஓன்ட் சேவ் ஒரு கேமரா வாட்ச் பண்ணிட்டு உங்கள் சுற்றி இருக்கிற அனைவரும் ஆயிரம் கண்கள் உன்னை வாட்ச் பண்ணிகிட்ருக்குது அப்படிங்கிறது தான் இந்த செயலியை. ஸோ எனி பிளேஸ் யூ ஆர் டூயிங் எ மிஸ்டேக் எவ்ரி ஒன் இஸ் வாட்சிங் அஸ், எல்லாருமே நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த உணர்வு நமக்குள்ளே வந்துச்சு அப்படின்னாலே நாம் வந்து தவறு செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இந்த செயலியோடைய ஆரம்பம். இது ஆரம்பித்து போகும்போது நிறைய ஸ்மால் ஸ்மால் இஷ்யூஸ் இது எப்படி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது, அது ஒரு ஒரு முறையும் ஒரு ஒரு மீட்டிங்கிலும் கடந்த ஒரு வருட காலமாக நாங்கள் கமிஷனர் சார்கிட்ட காமிக்கும்போது எப்போவுமே என்னங்க இத்தனை நாளாக காமிச்சிட்டே இருக்கிறீங்க எப்போனா அப்படின்னு எங்கள் கமிஷனர் கேட்டதே கிடையாது. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் கிரேட்டர் சென்னை டிராஃபிக் போலீஸ் ஐ தேங்க் அவர் கமிஷனர் சார் ஃபார் ஆல் தி சப்போர்ட் அண்ட் ஃபார் ஆல் த மோட்டிவேஷன் தட் ஹஸ் லெட் அஸ் டு. தேங்க்யூ சார். ஆல்ரெடி எங்கள் பல ஈச்சலான் மிஷின், அந்த ஈச்சலான் மிஷின் எப்படி மாற்றணும் அப்படிங்கிற நகரம் போய் எனக்கு பெருநகரம் ஆயிடுச்சு. ஆனால் கடந்த 8 வருஷமாக வந்து அதே ஈச்சலான் மிஷின் தான் வச்சுட்டு இருந்தோம். ஒரு மொபைல் ஃபோனை கூட 2 வருஷம் உடைக்காமல் வச்சுக்க முடியாது. ஆனால் 8 வருஷமாக இந்த ஈச்சலான் மிஷின்ஸை வந்து சென்னை பெருநகர காவல்துறையில் இருக்கிற அனைத்து அதிகாரிகளும் பயன்பட்டு கொண்டுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அந்த கேஷ்லெஸ் சிஸ்டம் கொண்டுட்டு வரும்போது தான் அதில் என்ன டிஃபிகல்ட்டிஸ், டெக்னாலஜியில் வந்து வி ஆர் நாட் ஏபிள் டு அப்கிரேட் இட், அப்போ என்ன பண்ணுறதுங்கிற புது டெக்னாலஜிக்கு போகும்.
அப்போ அடிஷனல் கமிஷனர் சார் சொன்னாங்க, சும்மா டெக்னாலஜி புது மிஷின் கொண்டு வரது கிடையாது. ஒரு ஐபோன் 10 இருந்துச்சு, ஐபோன் 10 இயர்ஸ்னு அப்படி கிடையாது. ஒரு சிஸ்டமே புதுசாக இருக்கணும். இன்னைக்கு நாங்கள் வந்து டிராஃபிக் போலீஸில் நம்ம பண்ணுறது எல்லாமே நமக்கு தெரியும், பட் ஒருத்தன் வெளியூரில் தப்பு பண்ணால் என்ன பண்ணுறது, ஒருத்தன் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க செலான் இஷ்யூ பண்ணால் என்ன பண்ணுறது. ஸோ ஒய் டோன்ட் வி கெட் கனெக்டட் வித் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அப்படி அந்த ஒரு விஷன் இன்னைக்கு வந்து வி ஆர் ஏபிள் டு கனெக்ட் வித் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். வி ஆர் ஒன் ஆஃப் த ஃபியூ ஸ்டேட்ஸ் ஹூ ஹவ் பின் இன்டெகிரேட்டட் வித் த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் த்ரூ அவுட் இந்தியா. ஐ தேங்க் அவர் அடிஷனல் கமிஷனர் டிராஃபிக் சார் டு லீட் அஸ் to give us a vision and to ensure that this project becomes a success. Thank you, sir. Sir, appo pannidalama connect pannidalama adha enna periya vishayama poi thanga na avanga software kudukkuranga rendu software inike porom avlo dhaan idhu enna periya vishayam appdi ponom anga ponadukku appuram annikku varaikku nama kadandha eachlan mission la use pannadhu vandu private software adoda vela kittadatta 50 lakham chennai city hyderabad bangalore. We are three major cities who are using the private software. Now, our private are ready for the software, we are going to use the three. And the software is connected to the software, there are many procedures. If you look the procedures, you will be able to retire the procedures. If you look at the customer, what are you doing? You will be able to do the time. We came to know that the same software, this software, vandhi, it is available with a NIC. அதோடைய வேலை வந்து ஒரு காசு கூட கிடையாது. நிக் இஸ் ப்ரொவைடிங் திஸ் ஃபார் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இமீடியட்டாக வி காண்டாக்டட் த நிக். நிக்கு வந்து நிக் நம்ம சென்னை டீம் மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் தமிழ்நாடு போலீஸ்க்கு வந்து த டெல்லி டீம் கோஆர்டினேட்டட் வித் அஸ். டெல்லின்றது டைரெக்டாக எவ்ரிடே வீடியோ கான்ஃபரன்சிங் த டூ வித் அவர் ஆஃபீஸர் டிசி அபினவ் அண்ட் டீம் எவ்ரிடே இந்த இந்த இப்படி வேணும் அப்படி வேணும் இந்த மாற்றம் வேணும் அந்த மாற்றம் வேணும்னு சொல்லி பல மாற்றங்கள். இதே சாஃப்ட்வேரை வந்து நிறைய ஸ்டேட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. டெல்லி போலீஸ் யூஸ் பண்ணுறாங்க, மற்ற ஸ்டேட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கும் நமக்கும் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் வந்து நிக் சாஃப்ட்வேரில் வந்து பேடிஎம் வந்து ஆட் பண்ணோம். அந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே நிக் சாஃப்ட்வேரில் ஃபஸ்ட் டைம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்தது வந்து தட் கிரெடிட் கோஸ் டு கிரேட்டர் சென்னை டிராஃபிக் போலீஸ். ஸோ வி தேங்க் த நிக் கோஆர்டினேட்டர்ஸ் மிஸ்டர் ராம்தாஸ் அண்ட் ஹிஸ் டீம் அண்ட் ஆல் த பீப்புள் ஃப்ரம் நியூ டெல்லி who has been supportive to us and who made this possible. Thank you. அப்புறம் இந்த மிஷின் நெக்ஸ்ட் கொஸ்டின் அடிஷனல் கமிஷன் என்னென்னா, எனக்கு ரெண்டு இதில் எல்லாம் ஸ்வைப் பண்ணக்கூடாது, அதே மிஷினில் ஸ்வைப் பண்ணோம், அதுவும் ரொம்ப ஈஸி அப்படிதான் இருக்கும். அதுக்கு போகும்போது தான் பேங்க்ஸில் வந்து தி ஹேஸ் த 6 மாதம் டைம் வேணும், 1 வருஷம் டைம் வேணும். இப்போமே 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு எங்கே போகிறது? 6 மாதம் காத்துக்கிறதுக்குள்ளே இந்த மிஷின் எல்லாம் குப்பியாகப்படும் போல அப்படிங்கிற ஒரு நிலைமை. அண்ட் அதுக்கு நிறைய அந்த ப்ரொசீஜர்ஸுமே நிறைய ஆடிட்ஸ் எல்லாமே. தென் வி லைஸ் வித் மெனி பேங்க்ஸ். ஒரு பேங்க் கூப்பிட்டு கேட்கும்போது HDFC பேங்க் கேம் டு அஸ் அண்ட் தே டிட் இட் லைக் நோ. மற்ற பேங்க் 6 மாதம் 3 மாதம் அப்படின்னு சொல்லி நெகோசியேஷன் போயிட்டுருக்கும்போது தே டிட் இட் டு அஸ் இன் 7 டேஸ். 7 நாளில் வந்து இந்த இன்டெகிரேஷன் ஃபஸ்ட்டு டைம் ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி அதோடைய ஈசலான் மிஷின் பேமெண்ட் மிஷினில் integrated-ஆக இருக்கிறது in India. This is the first government agency. We take pride on it. Thank you, HDFC Bank, for partnering with us. இந்த செயலியை பண்ணிட்டு இருக்கும்போது வந்து இதுக்குமே இப்போ சாஃப்ட்வேர் யாருமே எதுவுமே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ இதுக்குமே வி வென்ட் டு ராபிட் கேர் வித் ரெஃபரன்ஸ். அவங்க கூட பண்ணிட்டு இருந்தோம், அவங்களும் டெவலப் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. இனிஷியலி திட் இஸ் நாட் ஃப்ரீ, ஆனால் அவங்க எங்களோட அதை டெவலப் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல, திடீர்னு அவங்களுக்கும் போலீஸ் மாதிரி நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. திடீர்னு ஒரு நாள் வந்தாங்க, சார் எங்களுக்கு இதை வந்து காசே வேண்டாம், நாங்கள் இதை வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம், ஒரு சிட்டிசன்ஸ்க்காக பண்ணுறது, இதில் நாங்கள் காசு வாங்க விருப்பப்படலை அது. அதுக்கப்புறம் வெங்கட்லாம் பார்த்தாச்சுன்னா எங்களுக்கு வந்து ஏதோ ரேப்பிட் கேர் அப்படின்னு ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்லேருந்து வந்து ஒரு மாதிரி இல்லை, ஏதோ எங்கள் போலீஸ் எஸ்ஐ டெக்னிக்கல் மாதிரி ஆகிட்டார். அவர் இன்றைக்கெல்லாம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து சாரி சொல்கிறார், சார் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. வி தேங்க் the project manager Rapid Care and all the team of Rapid Care, especially Mr. Venkat and team for this excellent support for us. I thank Additional Commissioner North Sir and Joint Commissioner CCP. இவங்க ரெண்டு பேர் என்னென்னா, எதுனாலுமே நம்ம ரெடி பண்ணிடலாம், நம்ம பார்க்கும்போது நமக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் உண்மையில் அது சரியாக நம்ம எதுக்காக அதை உருவாக்கணுமோ அந்த மாதிரி யூஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது எங்களோட டெஸ்டிங் டீம் தான் சார் எல்லாமே. ஸோ கமிஷனர் சார் கூப்பிட்டு எல்லாருமே போட சொல்லுவாங்க, எல்லா அடிஷனல் கமிஷனர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன இருக்குது சொல்லுங்கள் அப்படிமா.
அவங்க நிறைய கேள்வி கேட்டுருப்பாங்க. அப்படி ஒரு வாட்டி கேள்வி கேட்கும்போது தான் எங்களோட இனிஷியல் சாஃப்ட்வேர்ல வந்து கேலரியில இருந்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அப்போ எனக்கு யாரையாவது ஒருத்தர் பிடிக்கல, ஃபோட்டோ எடுத்து வச்சு அவர் ஃபோட்டோவை திரும்பி 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 அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அவர் வந்து நாங்கள் போலீஸ் போய் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கோம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு அன்னைக்கு அந்த மீட்டிங்கில் எழுந்த கேள்வி தான். அந்த ஒரு ஆப்ஷனை எடுத்துட்டு வி டிசைடட் லைக், ஏன்னா லைவாக மட்டும் தான் ஃபோட்டோ எடுக்கணும், அந்த ஆப்பில் இருந்து தான் ஃபோட்டோ எடுக்கணும், கேலரியில் இருந்து அப்லோட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி லைக்கணும், எவ்ரி கொஸ்டின் ஹஸ் மேட் அஸ் டு அட்வான்ஸ் இன் திஸ் ஆப். ஐ தேங்க் அடிஷனல் கமிஷனர் நாத் சார், ஜாயின்ட் கமிஷனர் சிசிபி சார் ஃபார் த கண்டினியூஸ் சப்போர்ட் அண்ட் ஜாயின் அஸ் இன் திஸ். ஐ தேங்க் ஆல் த ஜாயின்ட் கமிஷனர்ஸ் ஹூ ஆர் ப்ரெசென்ட் ஹியர் அண்ட் டெப்டி கமிஷனர்ஸ் அண்ட் ஆல் த போலீஸ் அஃபீஷியல்ஸ். இதில் எல்லாத்தோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும் அப்படின்னா, 8 வருஷமாக இந்த மிஷின் அப்படின்னா ஒரு பழு நிறைய மிஷின், 8 வருஷமாக அதில் எத்தனை ரிப்பேர் இருக்கும், அத்தனை ரிப்பேர் வச்சுக்கிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 200,000 அப்படின்னா ஹெல்மெட் மட்டும் சொன்னோம்னா 2 லட்சத்து வழக்குகள் இருந்து இந்த வருஷம் பார்க்கும்போது 5 லட்சம் வழக்குகள், டோட்டலி 25,000 வழக்குகள் இந்த மிஷின் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி மிஷினை வச்சு போட்டாங்க அப்படின்னாச்சுன்னா அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கணும் என்னுடைய எஸ்ஐஸ் அண்ட் இன்ஸ்பெக்டர்ஸுங்கிறத ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு 8 வருஷத்துடைய பழைய மிஷினை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்கிற வரைக்கும் எந்த ப்ரெஸ்ஸுக்கோ எந்த யாருக்குமே வந்து ஒரு சின்ன கிசு கிசுக்கோ கூட வந்தது கிடையாது. அப்படின்னா எவ்வளோ பொறுமையாக எவ்வளோ டிசிப்ளின்டாக எங்களோட ஆஃபீஸர்ஸ் இருக்காங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ ஆன் பிஹாப் ஆஃப் ஆல் த சீனியர் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் கிரேட்டர் சென்னை போலீஸ், ஐ தேங்க் ஆல் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் அண்ட் இன்ஸ்பெக்டர்ஸ் ஆஃப் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் ஃபார் பிஹேவிங் டிசிப்ளின் அண்ட் டு இன்னும் சப்போர்ட்டர்ஸ் இன் திஸ் என்டிவர். ஏன்னா ஒரு ஒரு நாளுமே வழக்குகளை நாங்கள் அதிகரித்துட்டே போனோம், எப்பவுமே மூஞ்சி சுழிச்சது கிடையாது, என்றைக்குமே வெளில புலம்புனது கிடையாது. அதுக்காக அவர் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எல்லா இனிஷியேட்டிவ்ஸுமே எல்லா வசதிகளுமே இது போய் மக்களுக்கு சேர வேண்டும் என்றால் என்னோட நண்பர்களான பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களின் ஒத்துழைப்பு இல்லை என்றால் கண்டிப்பாக அது வந்து வெற்றி பெறக்கூடிய. நாங்கள் ஒரு ஒரு வாட்டி கூப்பிடும்போதும் நீங்கள் எல்லாருமே வந்து எங்களுக்கு இந்த சப்போர்ட் கொடுத்து இதை நல்ல விதமாக மக்களுக்கு எந்த முறையில் எடுத்துகிட்டு போயாச்சுன்னா அது வந்து போய் சேருமோ அந்த மாதிரி ஒரு நல்ல முறையில் எடுத்துகிட்டு போகிறது, எடுத்துகிட்டு போகிறது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் அதோட ஃபாலோ அப், ஏன்னா நாளைக்கு எனக்கு தெரியும் இதுலேருந்து பாதி பேருக்கிட்ட ஃபாலோ அப் கேள்வி வரும்னு. நான் நீங்கள் ஃபாலோ பண்ணாட்டி நாங்கள் கூட சம்டைம் மறந்துடலாம். ஸோ ஐ தேங்க் ஆல் த பிரஸ் அண்ட் மீடியா ஃபார் யுவர் கண்டினியூஸ் சப்போர்ட். இந்த ஒரு 2 இனிஷியேட்டிவ்ஸுமே கூட நல்லபடியாக பொதுமக்கள் இடத்தில் கொண்டு சேர்க்க சொல்லி சென்னை பெருநகர காவல்துறையின் சார்பாக அவங்களை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு என்னுடைய நன்றியை கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.